ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குவைத்தில் கொரோனா தொற்று வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கேஸ் தான் வந்து புதிதாக வந்து கொரோனா தொற்று வழக்குகளை வந்து பதிவு செய்திருக்கு. அதே போல் 20 வழக்குகள் பதிவு செய்திருந்தாலும் 28 வழக்குகள் வந்து ரெக்கவரி ஆயிடுறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கொரோனா கேசஸும் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே போல் 5 நபர்கள் தான் வந்து ஐசியூவில் இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா முற்றிலும் ஒழிந்த ஒரு நிலைமை வந்து நிலவுது. இன்னும் கொஞ்சம் நபர்கள் வந்து வேக்சினேஷன் எடுக்காமல் இருக்காங்க, அவர்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கேசஸும் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ட்டு குவைத்தினோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கொரோனாவிற்கான தடுப்பூசியான கோவேக்சினுக்கு WHO ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது அரபு நாடுகளில் ஒரு நாடான பஹ்ரைன் வந்து இதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது கோவேக்சின் எடுத்துக்கொண்ட பயணிகள் தாராளமாக பஹ்ரைனுக்கு வந்து வரலாம் என்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குவைத் டைம் பார்த்திங்கன்னா இந்திய தூதரகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோவேக்சினுக்கான அனுமதி வாங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் புதிய விசாக்களில் வருவதில் சிரமம் இருந்தாலும் குவைத்தில் இப்போ இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபரபிள் விசா வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. குவைத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயணம் சார்ந்த நடைமுறைகள், குவைத்தில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, இதில் எனக்கு வந்து டவுட் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.